ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் பாரத் எக்ஸாம் சேனல். உங்கள் வகுப்பறை உங்கள் கைகளில். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதோட அது பக்கத்தில் வர அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடனான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடச்சிரும். ஸோ வாங்க, இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். அனைவருக்கும் வணக்கம். பாரத் எக்ஸாம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். இன்று நாம் பார்க்க இருப்பது தமிழக காவல்துறையில் 6000க்கும் மேற்பட்ட காலி பணியாளர்கள் அனுப்பிச்சிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா பட்டமைப்பு படித்துல விண்ணப்பிக்கலாம். இதை பற்றி என ஒரு விரிவான விளக்கங்களுடன் இந்த வீடியோவை பார்க்கலாம் வாங்க. முன்னிலை துறைகள்லாம் பணிகள் போட்டுக்காங்க பார்க்கலாம். காவல்துறை என்ன பதவின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை காவலர், மாவட்ட மாநகர ஆயுதப்படை. இதில் ஆண்களுக்கு வந்து எத்தனை போஸ்ட் கொடுக்கணும்னா 3877, பெண்களுக்கு 1661, மொத்தம் பார்த்தீங்கன்னா 5538. சிறைத்துறையில் பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை சிறை காவலர் அது 295+24, அது பிசி முஸ்லீம் அப்புறம் பிஎல் அந்த கேட்டகரி கொடுக்குறாங்க. அதே போல் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 45+1, மொத்தம் பார்த்தீங்கன்னா 140+25. அது சிறைத்துறையில் வந்து இன்றைக்கு வந்து மொத்தம் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 340+25. சேமிப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையில் வந்து எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 216+21. அது சேமிப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையில் வந்து பெண்களுக்கு எந்த போஸ்டிங் கிடையாது. மொத்தம் பார்த்தீங்கன்னா சேமிப்பு துறையில் 216+21. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஒரு 6000க்கு மேற்பட்ட போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாடு காவல்துறை வந்து அறிவிச்சிருக்கு. ஓகே, அப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விண்ணப்பதாரர்களுடைய தகுதிகள் என்னென்னு பார்ப்போம். முதல் நம்ம பார்க்குறது வயது தகுதி. அதாவது விண்ணப்பவர்கள் 18 வயசு, அதாவது எந்த கேட்டகரி அது எந்த கேஸ்டாக இருந்தாலும் அவங்க 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். முதல்ல பார்த்தீங்கன்னா அது ஜென்ரல் கேட்டகரி வந்து அவங்க 24 வயசுக்குள்ள இருக்கணும். அது பிசி பிசிஎம் அந்த சீர்மரபு வகுப்பினை சார்ந்தவங்க வந்து 21 வயதுக்குள்ளே இருக்கணும். அது 21 வயதுக்குள்ளே என்னென்னா 1990க்கு பின்னர் பிறந்திருக்க வேண்டும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர், அருணகிரி மற்றும் பழங்குடியினர் அவங்க வந்து 18 வயது கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அவங்க வந்து 29 வயசு வரைக்கும் எழுதலாம். அதாவது எப்படின்னா 1988க்கு பின்னர் பிறந்திருக்க வேண்டும். அதே போல் பார்த்தீங்கன்னா முன்னாள் இராணுவத்தினர் வந்து 45 வயதிற்கு மேற்பட்டதாக இருக்க வேண்டும். அதாவது 1992 பிறகு பிறந்திருக்கணும். ஆதரவற்ற விதவைகள் வந்து எந்த வகுப்பினை சேர்ந்தாலும் வந்து 35 வயசுக்குள்ளே எழுதலாம். ஆதரவற்ற விதவைகள் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து எந்த வகுப்பினரை சேர்ந்ததாக இருந்தாலும் அவங்க 35 வயது வரைக்கும் எழுதலாம். கல்வி தகுதி எப்படின்னு கேட்கலாம். 10வது நீங்கள் தேர்ச்சி பெற்றால் போதும். ஓகே, 10வது நீங்கள் தேர்ச்சி ஆகலை அப்படின்னா அதற்கு இனியான ஏதாவது கல்வி தகுதி வச்சுனாங்கன்னா அது போதும், நீங்கள் வந்து இந்த எக்ஸாமை அட்டன் பண்ணலாம். அது உடற்கூடு அளவுகள், அது ஆண்கள் பார்த்தீங்கன்னா உயரம் குறைந்த அளவு 170 சென்டிமீட்டர் இருத்தல் வேண்டும். ஆதி திராவிடர், பழங்குடியினர் அவங்க வந்து 167 சென்டிமீட்டர் இருத்தல் வேண்டும். மார்பளவு அனைத்து வகுப்பினருக்கும் சாதாரண நிலையில் குறைந்தபட்சம் 81 சென்டிமீட்டர் இருக்க வேண்டும். ஈழ்ச்சியை உருவாகிய நிலையை 5 சென்டிமீட்டர் மார்பு விரிவாக்கம் செய்து இருக்க வேண்டும். அதாவது மார்பளவு பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகரிக்குமே 81 சென்டிமீட்டர் இருக்க வேண்டும். ஈழ்ச்சியை உருவாகி இழுக்கும் போது வந்து 5 சென்டிமீட்டர் வந்து மார்பு விரிவாக்கம் அடையணும்னு சொல்கிறாங்க. முன்னாள் இராணுவ, மத்திய துணை இராணுவ படை மற்றும் இத்தேர்வுக்கு விண்ணப்பம் பெறப்படும் கடைசி தேதிக்கு பின்னர் ஓராண்டு காலத்திற்கு ஓய்வு பெறவுள்ள இராணுவ, மத்திய துணை இராணுவ படை வீரர்கள் அனைவரும் உடற்கூறு அளத்தல் மற்றும் மாறுபடுத்துவ தேர்வு கிடையாது. அவர்கள் முன்னாள் இராணுவ வீரர்கள் அவங்களாம் அப்ளை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து உடற்கூறு தேர்வு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. பெண்கள் பொருத்தம் மட்டும் வந்து உயரம் வந்து குறைந்த அளவு 159 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். அது ஆயிரவிடர், பழங்குடியினர், அறுநிலை அவங்களுக்கு என்னென்ன பார்த்தீங்கன்னா 157 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். நார்மலாக வந்து எல்லா கேட்டகரிக்கும் பெண்கள் வந்து 159 சென்டிமீட்டராக இருந்தால் போதும். ஆதி திராவிடர், பழங்குடியினர் அவங்களுக்குலாம் என்ன பார்த்தீங்கன்னா 157 சென்டிமீட்டர் இருந்தால் போதும்னு சொல்கிறாங்க.
தேர்வு கட்டணம் நீங்கள் எப்பயும் போல் வந்து தேர்வு கட்டணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 130 ரூபா கட்ட சொல்லியிருக்காங்க. அதில் நெட் பேங்கிங் மூலமாக கட்டலாம் நீங்கள், இல்லாட்டி வந்து அஞ்சல் வழியின் மூலமாக நீங்கள் தேர்வு கட்டணம் செலுத்தலாம். விண்ணப்ப நீங்கள் வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது ஆன்லைனில் மட்டும்தான் பண்ண முடியும். எழுத்து தேர்வு பற்றி பார்க்கலாம். எழுத்து தேர்வு மொத்தம் மதிப்பெண் வந்து 80 தராங்க. அதில் வந்து பொது அறிவு கல்வி ஆ வந்து பொது அறிவு ஜென்ரல் நாலேஜ், அது வந்து 50 அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் கொடுக்குறாங்க. அப்புறம் பகுதி ரெண்டு பார்த்தீங்கன்னா உளவியல் சைக்காலஜி, இது வந்து 30 மதிப்பெண்களுக்கு தராங்க. அது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா எழுத்து தெரிவு குறைஞ்சபட்சம் 22 மதிப்பெண் விடுபடாத பெற வேண்டும். எழுத்து தெரிவு குறைஞ்சபட்சம் 22 பெற்றாலும் தேர்ச்சி பெறும் அளவிலும் அதிகபட்ச மதிப்பெண் அடிப்படையில் மொத்த காலிப்படை எண்ணிக்கை ஏற்றவாறு வகுப்பு வாயில் தரப்படி 1:5 இணைப்பதற்கு மட்டும் அடுத்த கட்ட தேர்வான உடற்குழு அழுத்தல் உடல் தகுதி தேர்வு உடல் தொழில் போட்டி மற்றும் அசல் சான்றிதழ் சரிபார்த்தல் ஆகியவற்றுக்கு அழைக்கப்படுறாங்க. சொல்றாங்க என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க் வந்து 80 மார்க். இதில் வந்து எழுத்து தேர்வில் பார்த்தீங்கன்னா 50 சென்ட்ரல் நாலேஜ், 30 சைக்காலஜி, இந்த 80 மார்க்கில் வந்து நீங்கள் வந்து பாஸ் மார்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா 28 மதிப்பெண். இந்த 28 மதிப்பெண் வந்து எல்லாருமே எடுத்தாலும் கூட அப்போ பேசுகிறாங்க, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா எத்தனை பேர் கலந்துக்கிறாங்க அந்த ஊதாரச்சர் அடிப்படைன்னா 5ல் ஒருத்தர் மட்டும்தான் நீங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு போவீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் 50 பேர் இருந்தீங்கன்னா உங்கள் டேஸ்ட்டில் இந்த உங்கள் மடிப்பெண் அடிப்படையில் நீங்கள் 50 பேருக்கு நீங்கள் 50 பேரும் பாஸ் ஆகினீங்கன்னா அந்த 50 பேரில் 10 பேர் தான் மதிப்பெண் அடிப்படையில் வந்து அடுத்த லெவலுக்கு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. உடல் தகுதி தேர்வு, அது உடல் தகுதி தேர்வு, அது ஆண் விண்ணப்பதாரர்கள் வந்து 1500 மீட்டர் ஓட்டத்தினை வந்து 7 நிமிடங்களில் ஓடி முடிக்கணும். 7 நிமிடத்தில் ஓடி முடித்தவங்க மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும்னு சொல்கிறாங்க. அதாவது 1500 மீட்டரை வந்து 7 நிமிஷத்தில் வந்து நீங்கள் ஓடி முடிக்கணும். நீங்கள் இந்த டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் ஆனாதான் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவலில் போக முடியும். பெண்கள் 3rd தலைவர் விண்ணப்பதாரர்கள் வந்து 4 மீட்டர் ஓட்டத்தினை, அது 2 நிமிடம் 30 நாளைக்கு முடிக்க வேண்டும். 400 மீட்டர் ஓட்டத்தில் வந்து பெண்களுக்கு வந்து 2 நிமிடம் 30 நாளைக்கு முடிக்க வேண்டும். 3rd இராணுவ மத்திய துணை இராணுவப்படை வீரர்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 1500 மீட்டர் தூரத்தை வந்து 8 நிமிடங்கள் முடிக்க வேண்டும். 3rd இராணுவ வீரருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா 1500 மீட்டர் தூரத்தை வந்து 8 நிமிடங்கள் முடிக்கணும். நார்மலாக வந்து ஆண்களுக்கு வந்து என்ன சொன்னால் 1500 மீட்டர் வந்து 7 நிமிஷம் முடிக்கணும். பெண்கள் வந்து 400 மீட்டரில் 1.5 நிமிஷம் அது 2 நிமிடம் 30 வினாடிகளை வந்து முடிக்கணும். இன்னொரு இராணுவ வீரர் பார்த்தீங்கன்னா 1500 மீட்டர் தூரத்தை வந்து 8 நிமிடங்கள் வந்து ஓடி கிடக்கணும். அதாவது இந்த ரன்னிங்கில் வந்து நீங்கள் பாஸ் ஆனால் தான் நீங்கள் லட்சம் லெவலுக்கு போக முடியும். உடல் திறன் போட்டி, உடல் திறன் போட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஆண்களுக்கு வந்து கயிறு ஏதல், நீளம் தாண்டுதல் அல்லது உயரம் தாண்டுதல், 100 மீட்டர் அல்லது 400 மீட்டர் ஓட்டம் ஆகியவை நடத்தப்படும். இப்போட்டியில் ஒவ்வொன்றிலும் குறைந்தபட்சம் ஒரு நட்சத்திர திறன் பெற வேண்டும். அது இந்த உடல் திறன் போட்டியில் வந்து எல்லா போட்டிகளுமே குறைந்தது 1 ஸ்டாராக வாங்கணும்னு சொல்கிறாங்க. உடல் திறன் போட்டியில் பெண்கள் 3rd வாங்கிறதுக்கு நீளம் தாண்டுதல், கிரிக்கெட் பந்து எறிதல் அல்லது குண்டு எறிதல், 100 மீட்டர் அல்லது 200 மீட்டர் ஓட்டம் ஆகிய போட்டிகள் நடத்தப்படும். அவங்களுமே வந்து ஒவ்வொரு போட்டியில் வந்து குறைந்தபட்சம் 1 ஸ்டார் வாங்கணும்னு சொல்கிறாங்க. உடல் திறன் போட்டிகளில் 3rd இராணுவ வீரர்களுக்கு வந்து அவங்களுக்கு அதே போல தான் குண்டு எறிதல், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல் மற்றும் 100 மீட்டர் அல்லது 400 மீட்டர் ஓட்டம் ஆகிய போட்டிகள் ஏற்படும். அவங்களும் வந்து ஒவ்வொரு போட்டியிலும் 1 ஸ்டார் குறைஞ்சபட்சமே 1 ஸ்டார் வாங்கிக்கணும். அவங்க இந்த 3 லெவல்லையுமே பார்த்துட்டா உங்களுக்கு வந்து உங்களோட நீங்கள் செலக்ட் லிஸ்டில் வெயிட்டேஜ் வந்து அறிவிப்பாங்க. மொத்த மதிப்பெண் பார்த்தீங்கன்னா 100, இதில் எழுத்து தேர்வு நம்ம ஏற்கனவே பார்த்தபோது 80 மதிப்பெண்கள், அதில் 50 மதிப்பெண் ஜென்ரல் நாலேஜ், 30 மதிப்பெண் வந்து சைக்காலஜி, மற்றும் 80 மதிப்பெண்கள். உடல் தொழில் போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 15 மதிப்பெண் நிற்கிறாங்க. சிறப்பு மதிப்பெண்கள் என்னென்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் NCC NSS ஸ்போர்ட்ஸ் கேம் என்னன்னா அதுக்கு வந்து 5 மார்க் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. இந்த 5 மார்க் வந்து எப்படி சொல்லணும், நீங்கள் ஃபிசிக்கல் டெஸ்ட்டு வந்து கம்மி பண்ணாது, உடல் தொழில் போட்டியில் கம்மி பண்ணால் மட்டும்தான் வந்து அந்த உலகம் 5 மார்க் கொடுத்தாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 100. இந்த ரிட்டர்ன் எக்ஸாமில் வந்து 80 மார்க், உடல் திறனில் 15 மார்க், அப்புறம் 5 மார்க் பார்த்தீங்கன்னா NCC NSS ஸ்போர்ட்ஸ் கேம்ஸில் வந்து நீங்கள் அடிவி பிளேயர் ஆகியிருந்தா
அதுக்கு சர்டிஃபிகேட் வச்சுருந்தா வந்து ஒரு 5 மார்க் கொடுக்குறாங்க. அந்த 5 மார்க் எப்படி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் பாஸ் ஆனால் மட்டும்தான் நீங்கள் 5 மார்க் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து முக்கிய தேதிகள் என்ன பார்த்தீங்கன்னா, என்ன எழுதி அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, 28 கடந்த டிசம்பர் 12 நீங்கள் அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஜனவரி 27, அது குடியரசு தினத்துக்கு அடுத்த நாள் வந்து அப்ளை பண்ணலாம். அது விண்ணப்ப கட்டணம் வந்து நீங்கள் ஆன்லைன்லையும் அப்ளை ஆன்லைன்லையும் செலுத்தலாம், இல்லாது போஸ்ட் ஆஃபீஸ் மூலமும் செலுத்தலாம். எழுத்த தேர்வு வந்து எப்போ அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 7 ஏப்ரல் 2011 வந்து எழுத்து தேர்வு நடைபெறும்னு போட்டிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 4 மாதம் இருக்குது நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு தயாராகிறதுக்கு. நண்பர்களே, இன்னும் நம்ம நீங்கள் வந்து இந்த காவல்துறை தேர்வை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா, கீழே வந்து நம்ம வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன், அங்கே டீட்டெயில்டாக வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி. நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். உங்களையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தவறாமல் நம்மளுக்கு பாரத் விக்ரம் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் இது போன்ற வந்து உங்களுக்கு ஜாப் நோட்டிஃபிகேஷன் வேணும்னா இந்த பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், தவறாமல் வந்து உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.